நான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கொண்டு நான் செய்ய போறும் காரியம் பயங்கரமா இருக்கும், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடைய போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா. நான் அல்லவான்னு சொல்லும் போது யாருன்னா, வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் வார்த்தையினாலே படைத்த தேவன் சொல்லுகிறார், எங்களை கதவையும் இருப்பு தாழ்பாலுகளையும் முறிக்கிற தேவன் சொல்லுகிறார், உன்னை நாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறார், ஆதியும் அந்தமும் முதலும் முடிவுமாயிருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா. அந்த ஆண்டவர் நீங்க உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா, தொடர்ந்து முன்னாடி போ, அதிசயங்களும் அற்புதங்களும் உனக்காக இந்த மாதத்தில் காத்து கொண்டிருக்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பெட்டைம் டாக். ஒருவேளை இன்னைக்கு நீங்க கண்ணீரின் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு, கடன் பிரச்சனை, போராட்டம், உடல் ரீதியான பிரச்சனை, மனக்லேசம், குடும்பத்தில் சண்டை, அல்லது உங்கள் உறவுகளில் உங்களுக்கு தெரிந்தவங்களோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய திருமணத்தில் கோளாறு, குடும்ப பாரம், வெளியே தலை காட்ட முடியல, பயந்து பயந்து வெளியே போக வேண்டிய சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் க்ரீட் பண்ணுறாரு. எப்படின்னா, உங்கள் ஹலோ பிரதர், இல்லை ஹலோ சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, பயப்படாதீங்க, உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். முதல் கேள்வி என்ன வரும், என் கூட ஆண்டவர் இருந்தால் எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்கணும். ஸோ ப்ராக்டிக்கல் க்வெஸ்சன், இஃப் காட் இஸ் வித் மீ, வை ஷுட் ஐ கோ த்ரூ ஆல் தோஸ் திங்ஸ். எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்கணும், எனக்கு ஏன் இந்த கண்ணீர், எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் குடும்பத்தில் பிரச்சனை, குடும்ப பாரம், கடன் பிரச்சனை, வெளியே தலை காட்ட முடியல, எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்கணும், ஆண்டவர் என் கூட இருந்தால் இதற்கு இதெல்லாம் அனுமதிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இதே கேள்வி தாங்க கிதி எனக்கு இருந்தது. யூ ஆர் நாட் அலோன். ஒருவேளை இந்த பாதையில போயிட்டு இருக்கீங்களா, யூ ஆர் நாட் அலோன். கடைசி வரைக்கும் பாருங்க, கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். கிதியன் இதே சூழ்நிலையில் இருக்கிறாரு. பாஸ்டர் செசரன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிதியனை பத்தி பேசினாங்க, அதனுடைய லிங்க் வந்து இந்த ஐகார்டில் வரும், அந்த வீடியோவையும் தயவு செய்து பாருங்க. இப்போ கிதியன் என்ன பண்றாரு, மீதியானியர்கள் கையில, இப்போ இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, பாவம் செய்ததுனால ஆண்டவர் அவர்களை மீதியானியருடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களை அடிமைப்படுத்தி வச்சுட்டாங்க. இவங்களுடைய நன்மைகள், இவங்களுடைய விவசாயத்துலேருந்து வருகிற பலன், இவங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பப்போ வந்து வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க, இல்லை அடித்து பிடுங்கிட்டு போயிடுவாங்க. இப்படி இருக்கும் பொழுது இங்கே என்ன பண்ணுறாரு, கிதியன் மறைஞ்சு மறைஞ்சு தன்னுடைய வேலையை செய்கிறாரு. அப்போ செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே கர்த்தர் வெளிப்படுறாரு, வெளிப்பட்டு சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னு சொன்ன உடனே கிதியனுக்கு வந்த முதல் கேள்வி என்னன்னா, கர்த்தர் எங்களோடு இருந்தால் நாங்கள் ஏன் இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். சரியான கேள்வி. ஒருவேளை அந்த சூழ்நிலையில நான் இருந்து என்னுடைய வேலை நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், சம்பாதிச்சுட்டு வெளியே வரும்பொழுதே என் கம்பெனியில என்ன பண்றான், இன்னொருத்தன் அடிச்சு புடுங்கிட்டு போயிடறான்னு வச்சுக்குவோம். இல்லை சம்பாதிச்சுட்டு ஒன்னாந்தேதி சம்பளம் வாங்கிட்டு வெளியே வர வந்த உடனே கடங்காரனும் வட்டிக்காரனும் அப்படியே கையிலேருந்து பிடுங்கிட்டு போயிடுறாங்க வச்சுக்குவோம். ஆனால் நான் நல்ல கிறிஸ்தவன், நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், நல்லா பைபிள் வாசிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், இல்லை சம்பாதிச்சுட்டு சம்பாதித்தெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன், ஏதோ ஒரு உடல் பலவீனம், வீட்டில் யாருக்கோ வியாதி, யாருக்கோ உடம்பு சரியில்லை, எல்லா பணமும் ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுது, வேலைக்கு போகும்போது வண்டியில் கோளாறு, எல்லா பணமும் வண்டிக்கே போயிடுது வச்சுக்குவோம். இப்படி இந்த மாதிரியான நஷ்டங்களும் பொருளாதார சேதங்களும் மனக்லேசமும் எனக்கு வரும்போது என்னை பார்த்து சொல்கிறாரு, பிரதர் உங்கள் கூட ஆண்டவர் இருக்காருன்னு சொன்ன யாராவது சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவேன், அட ஏங்க ஆண்டவர் என் கூட இருந்தால் எனக்கு ஏங்க இதெல்லாம் நடக்கணும் கேட்போமா, அப்படிதான் கிதியன் கேட்டார். ஆண்டவர் எங்கள் கூட இருந்தால் எங்களுக்கு ஏன் இது நடக்கணும், எங் நாங்கள் ஏன் இன்னொருத்தன் கையில் அடிமையாக இருக்கணும், ஏன் ஆண்டவர் எங்களை காக்க மாட்டாரா, ஆண்டவர் ஏன் எங்களை விடுதலை ஆக்கலை, ஆண்டவர் எதுக்கு எங்களை ஒப்பு கொடுத்தாருன்னு கிதியன் கேட்குறாரு. அப்போ கிதியன் கேட்கும் பொழுது அவர் எப்படி கேட்குறாருன்னா, தேவன் எங்களோடு இருந்தால் எங்கள் பிதாக்கள், எங்களுடைய பிதாக்கள்னால் அவங்களுடைய மூதாதையர்கள், அப்பா தாத்தா அவங்க முன்னாடி உள்ளவங்க, அவங்க எங்களுக்கு விவரித்து சொன்ன எகிப்திலே ஆண்டவர் செய்த நன்மைகளும், எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கி கொண்டு வரும் பொழுது வழியிலே வனாந்திரத்திலையும் கர்த்தர் செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் எங்கே. அப்போ அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, அற்புதமும் அதிசயமும் எங்கே. அப்போ இந்த கிதியன் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு நாளும் ஒரு பிரேக் த்ரூவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார்.
எப்போ இந்த பிரேக் த்ரூ வரும், எப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலை, இந்த கண்ணீரின் நாட்கள், இந்த பயந்து பயந்து வாழ்ற வாழ்க்கை, என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம், என்னுடைய உடல் உழைப்பெல்லாம் வேற யாரோ ஒருவனுக்கு போதே, வேற எதுக்கோ ஒன்றுக்கு போதே, கடனுக்கும் வட்டிக்கும் போதே, எப்பொழுது இதற்கு முடிவு வரும் என்று சொல்லி ஒரு அதிசயத்தையும் ஒரு அற்புதத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த கிதியன். அதிசயமும் அற்புதமும் மனுஷனுடைய கையில் கிடையாது, நல்லா கவனிச்சுக்கோங்க. அது ஒரு தெய்வீக இடைப்படுதல் வந்தாதான் அதிசயமும் அற்புதமும் நம்ம சொல்லுவோம். நடுவில் நடக்காதுன்னு சொல்றது நடக்கணும். நம்ம இதுவரைக்கும் பார்த்திராததை பார்க்கும் பொழுதுதான் அதிசயம் அற்புதம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப இந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் கிதியன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எப்போ எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும், எப்ப எங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும், எப்ப எங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். அப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கிதியன் வந்து வேலை செய்யும் பொழுது, போகும் பொழுது, நடந்து போகும் பொழுது, வரும் பொழுதெல்லாம் இந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்குது, ஆண்டவர் எங்க கூட இருந்தா அற்புதம் ஏன் நடக்கல, அதிசயம் ஏன் நடக்கல, ஆண்டவர் என் கூட இருந்தா ஏன் நான் இன்னும் கண்ணீரில் இருக்கணும், ஏன் கவலையில இருக்கணும். அப்ப தேவதூதன் சொல்லுறாரு கிதியன் கிட்ட, கிதியனே உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடைய போ, நீ இஸ்ரவேலரை மீதியானியரின் கையிலிருந்து ரட்சிப்பாய். இன்னைக்கு இந்த காரியத்தை இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த வார்த்தை உங்களுக்கே உரிய வார்த்தைன்னு நினைச்சுக்கோங்க. உங்களுடைய கரத்தினாலே உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ரட்சிப்பார். உங்களை கொண்டு கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலே பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு நீங்க இருக்கிற இடத்திலும், உங்கள் சபையிலும், உங்கள் சங்கத்திலும், உங்கள் குடும்பத்திலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தோடே போ. எனக்கு கொஞ்சம் பலம் தான் இருக்குது, பரவாயில்ல, உனக்கு இருக்கிற பலத்தோடே போ. நான் என்ன செய்வேன், என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குது, பரவாயில்ல, உனக்கு இருக்கிற உன் கையில் எது இருக்குதோ அதை வைத்து முன்னாடி போ. இந்த மாதத்தை நான் எப்படி கடந்து போவேன், என் கையில் இவ்வளவுதானே இருக்கு, இன்னும் ஏகப்பட்ட தேவைகள் இருக்குது, என் குடும்பத்தின் தேவையெல்லாம் நான் சந்திக்கணுமே, என் பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் நான் சந்திக்கணுமே, ஃபீஸ் கட்டணும், வாடகை கட்டணும், இஎம்ஐ கட்டணும், எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா. ஒருவேளை நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறீங்களா, நாளைய நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, இனி வரப்போகிற அந்த டியூ டேட்ஸை வச்சு நான் எப்படி அவையெல்லாம் நான் தாண்டி போவேன் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா. பரத்திலிருந்து ஒத்தாசை உங்களுக்கு அனுப்பட்டும். இக்கட்டில இருக்கிற உங்கள் குடும்பத்தை விடுவிக்கும்படிக்கு, ரட்சிக்கும்படிக்கு, உங்கள் குடும்பத்தை மேம்படுத்தும்படிக்கு கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு அற்புதத்தை செய்யட்டும், உங்களை கொண்டு ஒரு அதிசயத்தை செய்யட்டும். உங்கள் குடும்பத்தின் மத்தியிலே, சபையின் மத்தியிலே, உங்கள் உறவினர்களின் மத்தியிலே, நண்பர்களின் மத்தியிலே நீங்களே அதிசயமாகவும் அற்புதமாகவும் கர்த்தர் உங்களை மாற்றட்டும். கிதியன் ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் ஒரு தெய்வீக இடைப்படுதலையும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆண்டவர் அந்த கிதியோனையே அப்படியே மாத்தினார். ஒரு அதிசயமா, ஒரு அற்புதமா, தெய்வீக இடைப்படுதலுக்கு ஒரு பாத்திரமா கிதியோனை கர்த்தர் பயன்படுத்தினார். அதுபோல கர்த்தர் உங்களை பயன்படுத்தட்டும். என் கூட ஆண்டவர் இருந்தா எனக்கு ஏங்க இன்னும் அற்புதம் நடக்கல அப்படின்னு காத்துட்டு இருக்கீங்களா? உங்களை கொண்டே ஆண்டவர் அற்புதம் செய்ய போறாரு. என் கூட ஆண்டவர் இருந்தா எனக்கு ஏங்க இன்னும் அந்த அதிசயம் நடக்கல, ஏங்க எனக்கு ஒரு பிரேக் த்ரூ வரல, ஏங்க எனக்கு ஒரு விடுதலை வரல, ஏன் எனக்கு இந்த காரியத்திலிருந்து ஒரு முற்றுப்புள்ளி இல்லை, ஏன் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உங்களை கொண்டே ஒரு திருப்பத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. உங்களை கொண்டே அந்த காரியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாரு. உங்களை கொண்டே ஒரு அதிசயத்தையும், உங்களை கொண்டே ஒரு அற்புதத்தையும், உங்களை கொண்டே அந்த காரியத்துல ஒரு பிரேக் த்ரூவையும் கர்த்தர் கட்டளையிட போறாரு. விசுவாசத்தோடு முன்னாடி செல்லுங்க. God is with you. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடைய போ. சின்னவன், என்கிட்ட பலன் இல்லை, படிக்கல, என்னால் இதுக்கு இந்த விஷயம் எனக்கு தெரியாது, இதை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே யூஸ்லெஸ்ஸாக நினச்சிக்காதீங்க. கிதியன் அப்படி தான் நினச்சாரு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடைய போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா. நான் அல்லவான்னு சொல்லும் போது யாருன்னா, வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் வார்த்தையினாலே படைத்த தேவன் சொல்லுகிறார். எங்களை கதவையும் இருப்பு தாழ்பாலுகளையும் முறிக்கிற தேவன் சொல்லுகிறார். உன்னை அநாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியும் அந்தமும் முதலும் முடிவுமாயிருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா. அந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா. தொடர்ந்து முன்னாடி போ. அதிசயங்களும் அற்புதங்களும் உனக்காக இந்த மாதத்திலே காத்து கொண்டிருக்கிறது. God bless you.